தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் என்னவாகும் என்ற வினாக்களோடு இன்றைக்கு ஊடகங்கள் பத்திரிகைகள் இவற்றையெல்லாம் வாத பிரதிவாதங்கள் நடைபெற்ற இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைமையிலும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய தலைமையிலும் ஒரு வீடு நடை போன்ற இயக்கம். இந்த இயக்கத்திலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் இந்த இயக்கம் நிற்குமா நிலைக்குமா என்று கேள்வி பேசியவர்கள் உண்டு. இந்த இயக்கத்தினுடைய வரலாறு இத்தோடு முடிந்துவிட்டது என்று சொன்னவர்கள் உண்டு. ஆனால் அத்துணை ஆளுநர்களையும் தவிடு பொடியாக்கி கழகத்தினுடைய வழிபாட்டினை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய நிலைப்பாட்டினை சீர் செய்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தியிருக்கிறார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்தவுடனே தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுவிட்டது என்று அன்றைக்கு சொன்னார்கள். அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு திரைப்பட நடிகர்கள் எல்லாம் அன்றைக்கு முன்வந்தார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் கூட சொன்னார், தமிழ்நாட்டு அரசினுடைய மெக்கானிசம் சரியாக இல்லை, நான் அதை சரி செய்ய போகிறேன் என்றெல்லாம் பூத் கமிட்டி போட்டு அவர் கட்சியெல்லாம் துவங்குவதற்குரிய அடிப்படை பணிகளை செய்தார். ஆனால் சட்டமன்ற தேர்தல் வருகிற போது தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி அந்த அரசியல் ஆசையை அவர் தவிர்த்து விட்டார். அதே போல கமலஹாசன், அந்த கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கி நாடாளுமன்ற தேர்தலில் 2019 அதற்கு பின்னாலே உள்ளாட்சி தேர்தல் அதற்கு பின்னாலே 2021 சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் என்று நின்று அவருடைய கட்சி பல்வேறு இடங்களிலே ஜாமீன் தொகை இழந்திருக்க அவருடைய கட்சி படுதோல்வியை சந்தித்தது, அவரும் தோற்றுவிட்டார். அதே போல நடிகர் சீமா, இப்படியெல்லாம் பல்வேறு திரைப்பட நடிகர்களுக்கெல்லாம் இந்த அரசியல் வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களுக்கு அன்றைக்கு வந்தது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய 13வது முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பேற்ற நேரத்தில் இவரெல்லாம் முதலமைச்சரா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா இவர்கள் இருந்த இடத்தில் இவரா என்று அன்றைக்கு கேலி பேசினார். ஆனால் அவற்றை எல்லாம் தவிடுபடியாக்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய அரசியல் சாதுரியத்தால் அறிவு சாதுரியத்தால் 4.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியை நடத்தி இருக்கிறார் என்பது ஒரு வரலாற்று உண்மை. நான் இதை சொல்லுவதற்கு காரணம் இந்த தலைவர்களின் வரிசையில் இவருக்கு தகுதி உண்டா என்று சொன்னவர்கள் வாய் கூட இவர் தகுதியானவர் தான், 4.5 ஆண்டு காலம் இந்த நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சியை நடத்தி இருக்கிறார், அவருடைய ஆட்சியிலே நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று பாராட்டக்கூடிய அளவில் தமிழ்நாட்டு அரசியல் வெற்றிடம் என்று சொன்னதை வெற்றியின் இடமாக மாற்றி காட்டிய பெருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு உண்டு. அவர் துவக்கத்தில் முதலமைச்சராக வந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு ஈரம் காயாத சுவர், அதை எளிதிலே இடித்து தள்ளிவிடலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகமும் தினகரனும் கருதினார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஈரம் காயாத சுவர் அல்ல, அது சேலம் தந்த இரும்பு சுவர், அந்த இரும்பு சுவரை யாராலும் பிடிக்க முடியாது என்று அவர் பேசிட்டு காட்டினார். ஆட்சியை மட்டுமல்ல கழகத்தையும் கட்டி காக்கின்ற தலைவராக அவர் உருவெடுத்தார். அவர் அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய எண்ணங்களையும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய எண்ணங்களையும் நிறைவேற்றுகிற ஒரு தலைவராக இந்த ஆட்சியை மட்டுமல்ல கட்சியையும் வழிநடத்திய பெருமை அவருக்கு உண்டு. இன்றைக்கு காலத்தை யாரும் கட்டி போட முடியாது. அதே போல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக வருவதை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நேரத்தில் அங்கே சட்டப்பேரவையிலே ஒரு அறுதியில் பெரும்பான்மை இல்லாத இயக்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை ஆதரித்தார்கள். ஓபிஎஸ் அவர்கள் 11 சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு தர்மயுத்தம் நடத்துவதற்கு சென்று விட்டார். 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தினகரன் அழைத்துக் கொண்டு சென்று விட்டார். ஒரு தொங்கு சட்டமன்றம் அன்றைக்கு அவர் தலைமையில் 2016 இருந்தது. அந்த சட்டமன்றத்தை அவர் தன்னுடைய சாணக்கியை தாத்தால்
தன்னுடைய ராஜதந்திரத்தால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை அழைத்து அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தார், அவருக்கு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தார். அதன் மூலமாக உடைந்த சின்னத்தை இழந்த சின்னத்தை மீண்டும் பெற்று உடைந்த இயக்கத்தை ஒன்றாக சேர்த்தார். ஆனால் அன்றைக்கு தினகரன் சொன்னார், 6 மாத காலத்தில் இந்த ஆட்சியை நான் வீட்டுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். ஆனால் வீட்டுக்கு சென்றது யார்? தினகரனை நம்பி சென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 பேர் தான் அன்றைக்கு வீட்டுக்கு சென்றார்கள். இது வரலாற்று உண்மை, நான் பொய்யாக புனையாக சொல்லப்படுகிறது அல்ல. காரணம் என்னவென்று சொன்னால், 4.5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி. ஒரு ஆட்சியினுடைய சிறப்பு என்பது சட்டம் ஒழுங்கு, விலைவாசிகளை கட்டுப்படுத்துவது, அதே போலவே மின்மிகை மாநிலமாக அந்த மாநிலத்தை ஆக்கி காட்டுவது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரியாக அரசு இருந்தது, விலைவாசிகளை கட்டுப்படுத்தி இருந்தார், அதே போலவே மின்மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மாற்றி காட்டினார்கள். இன்னும் குறிப்பாக அவருடைய சாதனை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காவிரி டெல்டா மண்டலத்திலே அங்கே வேளாண் மண்டல பாதுகாப்பு மண்டலம் என்று ஒரு புதிய மண்டலத்தை உருவாக்கினார். அந்த மண்டலத்தை உருவாக்குவதற்காக அவர் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு, அவர் தஞ்சை மாவட்டம் தார் பாலைவனமாக மாறிவிடக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அன்றைக்கு உண்ணாவிரதங்கள் மாவட்ட தலைநகரங்களில், அதே போலவே சட்டப்பேரவையிலே தீர்மானம், அதே போல நாடாளுமன்றத்தை 23 நாட்கள் முடக்கி ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் காவிரி பிரச்சனையிலே தீர்வு கண்டார்கள். அந்த வேளாண் விற்பனை பாதுகாப்பு மண்டலத்தின் மூலமாக இன்றைக்கு அங்கே ஹைட்ரோ கார்பன் திட்டம் முடக்கப்பட்டிருக்கிறது, மீத்தோன் வாயு எடுக்கின்ற திட்டம் மூடுவிழா செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி காவிரி டெல்டாவை பாதுகாத்த அந்த தலைவருக்கு தான் இன்றைக்கு நாம் பொதுச் செயலாளராக ஆக்குவதற்குரிய காரணமுரிய ஒரு தலைவராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போலவே குடிமராமத்து, நதிகளை ஆழமாக்கி அகலமாக்கி குளங்களை தூர்வாரி ஒரு தூர்வாரி அந்த பணிகளை முறையாக தமிழகம் முழுவதும் செய்து அன்றைக்கு மராமத்து நாயகன் என்ற பெயரை அறிவித்திருக்கிறார். அதே போலவே அத்திக்கடம்பு அவிநாசி திட்டம், இந்த திட்டம் பொங்கு மக்களுடைய நீண்ட நாள் கடன், 1500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார். அந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திறப்பு விழாவை பிறவிலே வந்து MK Stalin செய்யவிருக்கிறார். நாம் போட்ட திட்டம், அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம், 1500 கோடி ரூபாய் அது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த திட்டம் இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் நம்முடைய மாவட்டத்தில் முக்கொம்பு அணை இடிந்து விட்டது. அந்த முக்கொம்பு அணையை கட்டுவதற்கு 484 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த அணையை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. விரைவிலே அதையும் MK Stalin திறப்பு விழா நடத்தவிருக்கிறார். இப்படி நாம் கட்டிய கட்டிடங்களை, நாம் கட்டிய அணைகளை இன்னைக்கு திறப்பு விழா செய்கிற அரசாகத்தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது. அதே போலவே காவிரி வைப்பார் குண்டாறு இணைப்பு திட்டம், இந்த திட்டம் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய உள்ளத்திலே உதித்து நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கு அருகில் விராலிமலையில் அந்த திட்டத்தை துவக்கி வைத்து 610 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார். இன்றைக்கு அந்த திட்டம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அதே போலவே காவிரி கோதாவரி திட்டம், மத்திய அரசு நமக்கு தந்த திட்டம், அந்த திட்டமும் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பணிகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முடக்கப்பட்டிருக்கிறது. எனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவருடைய அரசை துவக்கத்திலே ஒரு பலகீனமான அரசு என்று சொன்னவர்கள் கூட காலப்போக்கில் இது ஒரு பலமான அரசு தான், இந்த திமுகவினுடைய அரசை விட இந்த அரசு மிக சிறப்பாகவே இருக்கிறது என்று சொல்லி பாராட்டக்கூடிய வகையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதிலே வெற்றி கண்டிருக்கிறார். அவர் முதலமைச்சரானது வேண்டுமானால் தற்செயலாக நடைபெற்ற செயலாக இருக்கலாம், ஆனால் அவருடைய எண்ணங்கள் தமிழக மக்களுடைய நலன் சார்ந்ததாக இருந்தது. தமிழக மக்கள் எப்படி நன்றாக வாழ வேண்டும் என்பதற்குரிய அந்த திட்டங்களை தீட்டுகிற தலைவராக அவர் திகழ்ந்தார். கழகத்தின் தொண்டர்களை காக்கின்ற காவலராய், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் MGR ஆகிய தலைவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற ஒரு தலைவராக அவர் உருவெடுத்திருக்கிறார். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் இபிஎஸ் அவர்களை
எத்தனையோ முறையிலே அவர் தன்னுடைய ஒத்துழைப்பின்மையை கொடுப்பதற்கு அவர் அன்றைக்கு செய்து கொண்டிருந்தார், பல்வேறு குளறுபடிகளை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த குளறுபடிகளை எல்லாம் தமிழ் முடியாக்கினார். சட்டப்பேரவை தேர்தல் என்று சொன்னாலும் சரி, உள்ளாட்சி தேர்தல் என்று சொன்னாலும் சரி, அத்துணையும் ஒரு ஒத்துழையாமை இயக்கம். அந்த ஒத்துழையாமையை செய்து கொண்டு இந்த கட்சியிலே தலைவராக இருந்தார். இந்த கட்சியிலே தலைவராக இருந்து கொண்டு துணை முதலமைச்சராக பதவியை அனுபவித்து கொண்டு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு துணைத் தலைவராக இருந்து கொண்டு சட்டப்பேரவையில் அங்கே கருணாநிதியை புகழ்ந்து அங்கே பேசினார். பராசக்தி படத்தினுடைய வசனத்தை நான், கருணாநிதி அவர்களுடைய வசனத்தை நான் மனப்பாடம் செய்தேன். அவருடைய வசனம் எழுச்சி மிக்கதாக இருக்கும் என்று வரலாற்று சிறப்பு மிக்க சட்டப்பேரவையில் ஓபிஎஸ் அவர்கள் அன்றைக்கு கூறினார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தால் இது போன்ற ஒரு கருத்தை சட்டப்பேரவையிலே சொல்ல முடியுமா, எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய மகன் ரவீந்திரநாத், அந்த ரவீந்திரநாத் மு க ஸ்டாலினை சந்தித்து அவருக்கு பாராட்டு பத்திரம் வழங்குகிறார், உங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கிறது என்று. அதிமுகவிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு திமுகவினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து அவரை சந்தித்து நேரிலே அவருடைய அரசுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு பிரச்சனை வந்தபோது புரட்சித் தலைவி அம்மா அவருடைய அந்த பூத உடலை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த சதுக்கத்தில் அவர் மறைந்த அந்த நினைவாலயம் அருகில் புதைப்பதற்கு அன்றைக்கு மக்கள் தேசப்பட்ட கட்சி அந்த திமுக தூண்டிவிட்டு எம்எல் ரவி என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்தார். மெரினா கடற்கரையில் இறந்து போன யாருடைய சடலமும் அங்கே புதைக்கக்கூடாது என்ற ஒரு வழக்கு தொடரப்பட்டது, பொதுநல வழக்கு. அதே போலவே உச்சநீதிமன்றத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அங்கே குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள், அதை செய்யக்கூடாது என்று அதையும் சொன்னார். ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்தது டிசம்பர் 5ஆம் தேதி, ஆனால் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வந்தது பிப்ரவரி 5ஆம் தேதி. எனவே அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அங்கே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அந்த புகுத உடலை அங்கே புதைப்பதற்குரிய அனுமதியை எனக்கு தந்தார். அதுக்கு பின்னாலே கருணாநிதி மறைந்து போகிறார். கருணாநிதி மறைந்ததற்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எதிர்ப்பு காட்டினார், ஒரு அதிரடியை காட்டினார். அங்கே புதைக்கக்கூடாது என்று பேரறிஞர் அண்ணாவினுடைய சம்பாதிக்கரிகளை புதைக்கக்கூடாது என்று அன்றைக்கு சொன்னார். உடனே அன்றைக்கு அவர்கள் எல்லாம் ஏதோ காழ்ப்புணர்ச்சியோடு சொல்வதாக அன்றைக்கு சொன்னார். அப்போதுதான் அவர் சொன்னார், மெரினா கடற்கரையிலே தலைவருடைய உடலை புதைக்கக்கூடாது என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தபோது சொன்னீர்களே, வழக்கு நிலுவையிலே இருக்கிறத எப்படி அனுமதி தர முடியும் என்று கேட்டபோது புரட்சித் தலைவி அம்மா அவருடைய அந்த மெரினா கடற்கரை பகுதியிலே வைத்திருந்த அந்த வழக்கை உடனடியாக திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் வாபஸ் பெற்றார். அவர்கள் வாபஸ் பெற்றதற்கு பின்னால் தான் அங்கே அனுமதி அளித்தார். திமுகவை எதிர்க்கின்ற நிலைப்பாட்டிலே உறுதியான நிலைப்பாடு, ஒரு இயக்கத்துடைய தலைவனுக்குரிய உறுதியும் தெளிவும் தீர்க்கமான அந்த பார்வையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு உண்டு. ஆட்சிக்கு அரணாக, கட்சிக்கு தனி வைர தூணாக, திராவிட இயக்க வரலாற்றில் திராவிட இயக்க உலகிலே அங்கே உருக்கி உருவா படிக்கப்பட்ட ஒரு தனிப்பெரும் தலைவராக, ஒரு போர் வாளாக இந்த இயக்கத்தில் இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவுடைய எண்ணங்களை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய லட்சியங்களை இன்றைக்கு நிறைவேற்றுகிற ஒரு தலைவராக அவர் உயர்ந்து நிற்கிறார், விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். அந்த அளவிற்கு ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக இந்த இயக்கத்தை வழிநடத்திய காரணத்தினால்தான் அவரை பொதுச் செயலாளராக 11ஆம் தேதி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கழகத்தினுடைய முன்னோடி பெருமக்கள் மட்டுமல்ல, கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர், கழகத்தினுடைய நிர்வாகிகள், கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக செயலாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு ஏக மனதாக 99 விழுக்காடு இன்றைக்கு அவருக்கு ஆதரவு பெருகியிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய எண்ணங்களை நிறைவேற்றுபவர். அவர் முதலமைச்சராக இருந்தபோது 100ஆண்டு விழா புரட்சித் தலைவருக்கு வந்தது.
அந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக நாடு முழுவதும் நடத்தினார். மாவட்ட தலைநகரங்களிலே நடத்தினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு தோரண வாயில் அமைத்தார். அதே போல அவருடைய திருப்பெயரில் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சென்னை மத்திய எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையம் என்று பெயரை சூட்டுவதற்கு மத்திய அரசிலே பாராடி அதற்கு அனுமதியை பெற்றிருந்தார். அதே போல அவருடைய திருவுருவம் வைத்த நாணயங்கள் 5 ரூபாய் 10 ரூபாய் நாணயங்கள் இவற்றை உருவாக்குவதற்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசிடத்திலே சொல்லி அவற்றை பெற்றுத்தந்தார். அதே போல புரட்சி தலைவி அம்மாவிற்கு நினைவாலை ஒரு பீனிக்ஸ் பறவையை போல இந்தியாவிலே எந்த ஒரு நினைவாலயம் இந்த அளவிற்கு இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நினைவாலயத்தை அவர் உருவாக்கி தந்தார். அதே போல தலைமை கழகத்தில் அதே போல கடற்கரை சாலையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சிலை, அதே போல அவர் வாழ்ந்த வேதா இல்லம் அந்த வேதா இல்லத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அரசுரிமையாக்கினார். ஆனால் நீதிமன்ற வழக்கிலே அது தீபா போன்றவர்களுக்கு அங்கே சென்று விட்டது. ஆனால் இன்றைக்கு அவருடைய புகழை பாடுகிற ஒரு தலைவன், அந்த தலைவருடைய லட்சியங்களை எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவன் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் ஒருவர் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் அறுதி கூற விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த இயக்கம் ஒரு ஊனமுற்ற கட்சி அல்ல, உருக்குலைந்து போவதற்கு இது உடைந்து போன கட்சியும் அல்ல, தடை தேராமல் போவதற்கு இது லட்சிய மரப கூட்டம் கொள்கை பாசறையின் ஊரார் ஆட்பெரும் படை அணிபுரம் தேர்ந்து எத்தனை படைகளை மு க ஸ்டாலின் அழைத்து வந்தாலும் அத்தனையும் முறியடிக்கிற ஆற்றல் வலிவு துணிவு அண்ணன் எடப்பாடியார் ஒருவருக்குத்தான் உண்டு. எனவேதான் அவரை நான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறேன் என்று நான் அறுதியிட்டு கூறுகிறேன். அதே போலவே இந்த இயக்கத்தை சாய்க்க மாய்க்க எத்தனை முறைகேடான வழிகளை முயற்சித்தாலும் கூட அத்தனையும் முறியடித்து தூள் தூளாக்கி நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வென்று காட்டுவார். ஏனென்று சொன்னால் இந்த இயக்கம் படை வீடாக பாடி வீடாக பாசறையாக இந்த இயக்கத்துடைய வரலாறு இன்றைக்கும் புரட்சி தலைவரை புரட்சி தலைவி அம்மாவை தாங்கி நிற்கிற இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. தாளா புகழும் வீழா வெற்றியும் வெற்றி கொள் வீரமும் கொண்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பதவியேற்றால் அவர் சுட்டிக்காட்டுகிற திசையில் எட்டி பாய்கிற ஈட்டி முனைகளாக சுற்றி சுழந்து பணியாற்றி கழக வெற்றியை நம் குறிப்போம். கழகமே நமக்கு என்றைக்குமே ஒரு கோவிலாக இருக்கிறது. அந்த கோவிலிலே இருக்கிற தெய்வமாக அண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இருக்கிறார்கள். எனவே அந்த நிலைப்பாட்டை நாம் உருவாக்குவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம். உரையாற்றுவதற்கு நல்ல வாய்ப்பினை தந்த ஜங்ஷன் பகுதிக்காரர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன்.